உங்கள் ஃபேவரட் சீரியலின் full எபிசோடுகளை Sun TVயில் ஒளிபரப்பான உடனே Sun NXTல் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நல்லா தெரியுதா? அப்படியே அதே இடத்துல நின்னு பாரு. Sundar? Hey, இப்ப எதுக்குடா நீ இங்க வந்த? செடி வாடி போச்சு தாத்தா. அதா தண்ணி ஊத்தலான்னு வந்தேன். டேய், நான் ஊத்திக்கிறேன். முதல்ல நீ இங்க இருந்து கிளம்புடா. வாடா. வாக்கா போலாம். டேய், நீ மட்டும் போடா. தெரசா விட்டுட்டு போ. டேய், வாக்கா. தெரசா. எல்லாம் புசுறு போச்சு. பக்கெட்டு தண்ணி. தெரசாவுக்கு வாயில பால் ஊத்தலான்னு நினைச்சா இந்த பைய செடிக்கு தண்ணி ஊத்த வச்சுட்டானே. எல்லாம் போச்சு. ஏய் பச்சை படவை ஊத்து பாக்குது, ஒரு சாங் கூட இருந்தாங்க என்ன பாக்குது. மச்சி 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 டேய் ரா ராங்க பரா. டேய் மச்சி வாடா. டேய் டேய் அண்ணா சொல்லுங்க, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க. ஆ டேய் மச்சான், என்னடா ஆச்சு உனக்கு? உன்னை பார்க்கவே பாவமா இருக்குதுடா. ஏய் காலை பார்க்காதடா, முகத்தை பாடுறா. டேய் ஆளை பார்த்தா கல்யாணம் பீஸ் மாதிரி தெரியுது, அடுத்தவன் ப்ராப்பர்ட்டிடா. டேய் கடைக்கு வந்தோமா போனோமான்னு இருக்க மாட்டீங்களாடா? ஏன்டா அந்த பொண்ணை கேலி பண்றீங்க? ஹலோ, ஒரு வாட்டர் பாட்டிலுக்காக ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் பகச்சிக்காத. மா இவனுக்கு எப்பவுமே இப்படிதாம்மா. ராத்திரி நேரத்துல நீ ஏமா தனியா வந்த? எங்க போனோம் அத நாங்க கேட்டுக்கிறோம். முதல்ல நீ உன் கடை வியாபாரத்தை போய் பாரு. என்னடா இந்த ஆளு? ஏய் மச்சான் ஓகேடா ஓகேடா வா வா. டேய் 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 ஏன்டா அப்படி பண்றீங்க? டேய் 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 இறா. ஏன்டா மச்சான் பாக்கிறதுக்கே பாவமா இருக்குடா, கல்யாணான பொண்ணுடா. டேய் கையில பேக்கோட சுத்தி நிக்குதுடா, அப்ப கட்டி நிக்கிறவன பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? ஆமாண்டா, அவன் இருக்க வேண்டிய இடத்துல நாம இருந்தா என்னடா தப்பு? அவனோட நம்ம அன்பா பாத்துக்கலாம்டா, வாங்கடா. என்ன விலை அழகே உன்னை விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், அழகை கண்டு சொன்னா கேள்றா. ஏய் அமைதியா வாங்கடா, சொன்னா கேளுங்கடா. நாகலாமா உதவிக்கு வரலாமா, சம்மதம் தருமா? ஏய் வாடா. டேய் டேய் சொன்னா கேளுங்கடா. ஏய் போடா. ஏய் மச்சான் பாவண்டா அந்த பொண்ணு, தாலிக்காவது மரியாதை கொடுங்கடா. டேய் என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? தைரியம் இருந்தா கையை வச்சு பாருங்கடா. தனியா ஒரு பொண்ணு வந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? பொண்ணுன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? டேய் என்னடா திடீர்னு இந்த பொண்ணு இவ்ளோ தைரியமா பேசுது? தாரா என்ன இது இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு எங்கலாமோ தெரிஞ்சு வரேன்டாலே. டேய் என்ன பிரச்சனை? இவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சார், sister Tania road la ninnittirundanga adha safe ah veetla konde ullane address kettu nindom sorry sir neenga da vandinga neengale sister koottum ponga illa mama ivlo nera varaikum kandupadi kevalama pesitu irundanga neenga vandadhu pecha maatranuga ella unnala da appa sonnarnu engitta kuda sollama veetu vittu vandiruviya பொண்ணுங்க பொறுப்பு இல்லாம இப்படி தனியா வந்தா இந்த மாதிரி பசங்க இப்படி தான் பண்ணுவாங்க. சாரி மாமா. சார் கரெக்ட்டா பேசுறாரா? நம்மள கெடுகத்தே இந்த பொண்ணுங்க தான். டேய். தனியா வந்த பொண்ணுகிட்ட இப்படியா கேவலமா நடந்துப்பீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பொண்ணுங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கங்க. அதான் உண்மையான ஆம்பளை. இப்படி பொறுக்கித்தனமா பொம்பளைக்கு பின்னாடி சுத்துறதுக்கு பேரே வேற. இனிமேலாவது திருந்தி வாழ வழியை பாருங்க. பாத்தரா. ஏய் மச்சி இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஏய் நீங்கடா ஏன் இப்படி எல்லாம் பண்ற? சொல்லமா கொல்லமா இப்படி எல்லாம் வெளிய போகாத. வா. ஒரு பொண்ணு தாலி சுமக்கிறதுல அர்த்தம் இருக்கணும்க்கா. அப்படி பேசாதம்மா. இருக்கும்போது அதோட மரியாதை தெரியாது. இழந்துட்டா சமுதாயத்துல நமக்கு மரியாதையே இருக்காது. கல்யாணம் ஆன பொண்ணு தாலி இல்லாம போனா நீ சொன்ன மரியாதை போறது மட்டும் இல்ல மத்தவங்க பாக்குற பார்வையே மாறிடும். என்னாச்சு தாரா எதுவுமே பேசாம வர? நான் திருடன் கோவமா? அதெல்லாம் இல்ல மாமா. தப்பு ஏன் மேல தானே. ஆனா மறுபடியும் நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தா அத்தை மாமா உங்களை தானே மாமா திட்டுவாங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ கண்டுக்காத நான் பேசிக்கிறேன். மாமா எப்பவுமே நீங்க பக்கத்துல இருக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம அவங்க விருப்பம் இல்லாம நான் வரது நல்லா இல்ல மாமா. அப்புறம் எங்க போவ? மாமா கூட ஊர்ல இல்லைன்னு சொன்னாரு. நான் எங்க கொண்டு போய் வைக்கிறது? என் மேல உங்களுக்கு இருக்கிற பிரியமும் அக்கறையும் கொஞ்சம் கூட வாலிக்கு இல்லையே மாமா. நல்ல குடும்பம் தான் உண்மையான சொத்துன்னு அவனுக்கு புரியல. வாழ்க்கையில பணம் நிரந்தரம் இல்ல. உங்களுக்கு இருக்கிற மாதிரி குணம் தான் நிரந்தரம்னு எப்படி மாமா நான் வாலிக்கு புரிய வைக்கிறது? ஆசைப்பட்டா தப்பு இல்ல. நீங்க பேராசைப்பட்டீங்க. நீ மாறிட்ட அவ மாறல. இல்ல மாமா நீங்க தான் என்ன மாத்திட்டீங்க. நான் என்ன பண்ண? நீ நல்லது கெட்டதை புரிஞ்சுகிட்ட. இல்ல மாமா நீங்க மட்டும் என் மேல கார் மோதாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? என்ன மாத்துறதுக்காக தான் அந்த ஆக்சிடென்டே நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நானும் போலீஸ்ல உண்மையை சொல்லாம உங்களை காப்பாத்தி விட்டுட்டேன். அதனாலதான் உன்னை இசை அங்கிள் தாயமான எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. ஆனா சிவகாமி அத்தைக்கு என்னை கண்டாலே பிடிக்கவே மாட்டேங்குதே மாமா. அதான் ஏனே தெரியல. வாலி மேல உங்களுக்கு இன்னும் கோபம் போகல. அதான் அந்த வெறுப்ப ஊமேல காட்டுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுவும் நியாயம் தானே மாமா. நான் வாலிய வேண்டான்னு சொன்னாலும் நான் அவனோட பொண்டாட்டி தானே. நான் தான் சொல்றேன்ல அம்மா பேசுற எதையும் காதுல வாங்கிக்காத. அவங்க என்னை எப்படி திட்டினாலும் பரவாயில்ல மாமா. உங்களுக்காக நான் பொறுத்துப்பேன். இனிமே நான் அத்தையே குறை சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் தாரா. நீங்களும் அந்த ஆக்சிடென்ட் நான் உங்களுக்காக பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நம்ம தாரா அவளுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோங்க மாமா.